ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா தற்போது முதன்முறையாக டெஸ்ட் போட்டிகளிலும் துவக்க வீரராக களமிறக்கப்பட்டிருக்காரு. இந்த போட்டியில அவர் களமிறங்கியதன் மூலமா பாத்தீங்கன்னா, இந்திய அணிக்காக அனைத்து விதமான போட்டிகளிலும் அதிகப்படியான துவக்க வீரர்களாக களமிறங்கிய வீரர்களோட பட்டியல தற்போது இவர் 8வது இடத்தை பிடிச்சு ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில முதல் முறையா ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகளுக்கு துவக்க வீரராக களமிறக்கப்பட்டிருக்காரு. இந்த போட்டியில தான் முதல் முறையாக துவக்க வீரராக களமிறக்கப்பட்ட போட்டியிலே பாத்தீங்கன்னா, இவர் 176 ரன்களுக்கு வச்சு தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 502 ரன்களுக்கு டிக்ளேர் பண்ணாங்க. அதன் பிறகு களமிறங்கின தென்னாப்பிரிக்க அணி, அந்த அணி துவக்க வீரரான டீன் எல்கர் 160 ரன்களும், விக்கெட் கீப்பர் குயின்டன் டிகாக் 111 ரன்களும் எடுத்து கை கொடுக்க அவங்க 431 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்துட்டாங்க. இந்திய அணி தரப்புல அதிகபட்சமா ரவிச்சந்திரன் அஸ்வின் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி பாத்தீங்கன்னா 393 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலைமையில டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் இந்திய அணி வீரரான ரோஹித் சர்மா சதம் அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில ஒரு துவக்க வீரராக களமிறங்கின மூலமா இந்திய அணிக்காக 3 விதமான போட்டிகளிலும் அதிகப்படியாக துவக்க வீரராக களமிறங்க வீரர்கள் பட்டியல ஒரு 8வது வீரராக இணைஞ்சிருக்காரு. முதல் இடத்துல வீரேந்திர சேவாக், இவர் 388 போட்டிகள்ல இந்திய அணிக்காக துவக்க வீரராக களமிறங்கிருக்காரு. இரண்டாவது இடத்துல சச்சின் டெண்டுல்கர், இவர் 342 போட்டிகள்ல களமிறங்கிருக்காரு. மூன்றாவது இடத்துல கவாஸ்கர், இவர் 286 போட்டிகளிலும், ஷிகர் தவன் 243 போட்டிகளிலும், சௌரவ் கங்குலி 237 போட்டிகளிலும், கௌதம் கம்பீர் 228 போட்டிகளிலும், ஸ்ரீகாந்த் 217 போட்டிகளிலும் தற்போது இந்த பட்டியலில் முதல் 7 இடத்துல இருக்காங்க. தற்போது ரோஹித் சர்மா 200 போட்டிகளில் துவக்க வீரராக களமிறங்கி தற்போது 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.